ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொஸ்டன் ஆன்சர் பார்ட்டு ஃபோர் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது பகுதி நாலு நீங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி பதிவு போட்டிருக்கேன் ஸோ இந்த பதிவு பார்க்குறது முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்தடையும் நான் ராமச்சந்திரன் வெல்கம் டு சேனல் தி காயின் பீடியன்ஸ் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் துரைராஜ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேர் ஐ கேன் கோ அண்ட் கெட் லிஸ்ட் ஆஃப் கமாரிட்டி காயின்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஈச் இயர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கமாரிட்டி காயின்ஸ் வந்து டோட்டல் லிஸ்ட் வந்து எங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதோட லிஸ்ட் என்னன்றத கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து விக்கிபீடியாலே கிடைக்கும் ஸோ கமாரிட்டி காயின்ஸ் எந்தெந்த இயரில் எந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே மின் பண்ணி வெளியிட்ருக்காங்க அப்படின்றத ஸோ அது இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் கமோனிட்டி காயின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி காயின்ஸ் இந்தியா மின்ட்டில் என்னென்ன காயின்ஸ் வந்து வந்து வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வெளிவரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் குமார் வெங்கட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா ப்ரூஃப் காயின் வாங்குவது எப்படி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் வாங்குவது எப்படி இதோட அட்ரஸ் என்னன்றது கேட்டிருக்காரு ஸோ ப்ரூஃப் காயின்ஸு யூஎன்சி காயின்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எஸ்பிஎம்சிஐஎல் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதாவது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்ட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற இந்தியன் கவர்மெண்டோட வெப்சைட்ஸ் இது ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான காயின்ஸ் ப்ரூஃப் காயின்ஸ் எது வாங்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் வந்து நியூவாக லான்ச் பண்ண செவன்டி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் காயின்ஸும் வந்து வெளியே வந்திருக்கு இந்த சிக்ஸ்டீன் அக்டோபரில் பார்த்திங்கன்னா வேல்டு ஃபுட்டேயில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் காயின்ஸும் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் காயின்ஸும் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஆல்ரெடி லான்ச் பண்ண காயின்ஸும் வந்து அதில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு மின்ட் வைஸாவும் இருக்கும் பாம்பே மின்ட்டு அதுக்கப்புறம் கல்கட்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய மின்ட்டு வைஸாவும் காயின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான காயின்ஸ் நீங்கள் ப்ரூஃப் காயின்ஸ் வாங்கி சேகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வாங்கி சேகரிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் கனல்ன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த டூ ருப்பீஸ் காயின்ஸில் வந்து டூ டிஃப்ரெண்ட்ஸ் வந்து வெரைட்டியாக வெளியே வந்திருக்கும் அந்த ருப்பீஸ் சிம்பல் போட்டிருக்கோம் வந்து டூ ருபி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு புது நியூ ருபி சிம்பல் வெளியிட்டாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ரெண்டு டைவரிட்டிஸில் வெளியே வந்திருக்கு இயர் டூ தௌசண்ட் லெவன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல் இந்த ரெண்டு இயரில் வெளியே வந்திருக்கு ஸோ இதில் ஒன் ருபீஸ்லேயும் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி டூ ருபீஸ்லேயும் இந்த மாதிரி டைவரிட்டிஸ் வெளியே வந்திருக்கு ஒன் ருபீஸ் எடுத்துட்டீங்கன்னா இயர் டூ தௌசண்ட் லெவனில் பாம்பே அதுக்கப்புறம் வந்து கல்கட்டா இந்த ரெண்டு மீட்லேயுமே வெளியே வந்திருக்கு ஸோ அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவல் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் வந்து பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் மூணு மின்டுமே இந்த மாதிரி ரெண்டு விதமான டைவெர்டீஸ் வெளியே வந்திருக்கு ஒன்று வந்து திக்காக இருக்கும் ஸோ அந்த ருப்பி சிம்பிள் உணவு வந்து தின்னாக இருக்கும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அந்த ருப்பி சிம்பிள் ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டுமே அதை நீங்கள் உன்னிச்சு கவனித்தாதான் உங்களுக்கு தெரியும் இந்த ருப்பி சிம்பிள் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் மறக்காமல் எடுத்து வைங்க இந்த மாதிரி காயின்ஸ்க்குள்ள வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி இருந்து எயிட்டி ருபீஸ்க்குள்ளே போகும் டிபெண்ட் அந்த கண்டிஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரோகினி பாபு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க காந்தி ஃபைவ் ருபீஸ் காயின் ரேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்திரா காந்தியோட ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் வந்து பிக் ஃபைவ் ருபீஸ் காயின் இந்த காயினை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு ஸோ நான் ஐ பட்டனில் ஐ பட்டன் கிளிக் பண்ணி ஸோ அதோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் ரிஷி அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருனா ஸோ மவுண்டெயின் சிம்பிள் உள்ள டூ ருபீஸ் காயின்னு நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்த காயின்ஸை பற்றி சொல்லுங்கள் டூ ருபீஸ் காயின்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ எந்த மின்ட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணல இவர் ஸோ நைன்டீன் நைன்ட்டி நைனில் டூ ருபீஸ் காயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லா மின்ட்டுலேயுமே வெளியே வந்திருக்கு ஸோ எல்லா மிட்டுமே வந்து காமனான காயின் தான் ஸோ நேஷனல் இன்டிகிரேஷன் காயின் தான் இவர் வந்து மவுண்டன் அப்படின்றத ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் குமார் கமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து இயர் நைன்டீன் செவன்டி செவனில் யூஎஸ் குவார்ட்டர் மென்ட் உள்ள காயின்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இயர் நைன்டீன் நைன்ட்டி செவன்ட்டி செவனு ஸோ அந்த மாதிரி எல்லா இயர்லையுமே வந்த காயின்ஸ் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ டி டென்வர் மின்ட்டு மார்க்கும் ஃபிலாடெல்ஃபியா இந்த ரெண்டு மெட்டு மார்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து காமனான காயின் தான் இதோட வேல்யூ வந்து இந்த கோட்டர் டாலரில் உள்ள காயின்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ எடுத்துகிட்டோன்னா டென் ருபீஸ்லேருந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்குள்ளே தான் போகும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு எஸ் மிட்டு மார்க்குள்ள காயின்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த காயின்ஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாக விலை போகும் அந்த காயின்ஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு அப் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போகும் ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் எடுத்து வைங்க எஸ் மின் கீழே வந்து எஸ் மின்ட்டு மார்க் இருக்கும் அது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ மின்ட்டு இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன் பைஸ் காயின்ஸில் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னும் ஃபிஃப்டி த்ரீ இந்த காயின்ஸை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து ஒன் பைஸ் காயின் எடுத்திருக்கீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து பிரான்ஸ் காயின் ஸோ இந்த காயின்ஸும் வந்து காமனான காயின் தான் இதுக்கு பெருசாக வேல்யூ கிடையாது அதே மாதிரி கல்கட்டா மின்ட்டும் வந்து காமனான காயின் தான் ஸோ இதில் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஹைதராபாத் மின்ட்டு வந்து ரேரான காயின் ஸோ நான் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷரிப்பு முகமது அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரதர் ஐ ஹேவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் இதோட வேல்யூ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த காயின்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தாச்சு இருந்தாலும் நான் இன்னொரு ரொட்டி சொல்கிறேன் ஏன் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் மூணு மின்ட்லேயும் வெளியே வந்திருக்கு பாம்பே மின்ட் ரொம்ப ரொம்ப காமனான காயின் தான் வேல்யூ பெருசாக கிடையாது கல்கட்டா மின்ட்டு ஸ்கேஷ் கேட்டகிரில வருது இந்த காயின்ஸோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போகும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு இந்த கல்கட்டா மின்ட்டு ஸோ இந்த காயின்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க முடியல அரிதாக இருக்குது கல்கட்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு ரொம்ப ரொம்ப ரேரான காயின்ஸ் அந்த காயின்ஸ் வந்து பார்க்க முடியுது ஆனாலும் வந்து அதோட வேல்யூ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போகும் டிபெண்ட் ஆன் கண்டிஷன்ஸ் ஸோ இன்றைக்கான தகவல் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இதே மாதிரி நிறைய தொடர்ச்சியான கமன் கொஸ்டின் அண்ட் ரிப்ளை பதிவு பார்க்கலாம் ஸோ அதோட வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட காயின்ஸை பற்றின தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான காயின் தகவலும் மீண்டும் நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நாலேஜ் எல்லாருக்குமே சென்ட் அடையும் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஸ்டார்ட் கரெக்டிங் த காயின்ஸ் சரிரா